Dear viewers, நம்ம இப்போ வந்து க்ரோம்பெட்டு பாரதிபுரம் விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்குறோம். ரீசேல் வீடு இது. மொத்தம் வந்து 10 ஃப்ளாட் இருக்குது, ரெண்டு பிளாக்காக இருக்காங்க. இப்போ கார் பார்க்கிங்கில் பார்க்குறோம். இது நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் லொக்கேஷன். ரயில்வே ஸ்டேஷன் வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். 9 வருஷம் ஆகுது பில்டிங் கட்டி. இதில் ரெண்டு பிளாக் இருக்குது. இது வந்து இப்போ பார்க்க போகிறது ஏ பிளாக்கு, அதாவது பிளாக் 1, பிளாக் 2 இப்படி ரெண்டு வச்சுருக்காங்க. கிரில்லாம் போட்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக கார்னர் ஃப்ளாட்டு. லிஃப்ட்டு நம்ம வந்து பார்க்குறது F2 ஃப்ளாட். இது இந்த வந்து பிளாக் 1 இருக்குது. ஹால் பாருங்கள், நல்லா ஸ்பேஷியஸ் ஹால். ஃபுல்லாக ஹாலில் வந்து லெஃப்டில் வந்து பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து டிவி ஷோகேஷ் கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது, எக்ஸலண்ட். இது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங். இந்த இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 3 வீடு, இந்த ஒரு ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் 3 வீடு இருக்குது. லிஃப்ட் இருக்குது. ஹால்லேருந்து பார்க்குறோம் ஃபுல்லாக பாருங்கள். டிவி ஷோகேஸு, அப்புறம் ரைட்டில் ஒரு இது தெரியுது பாருங்கள், பூஜா ரூம். உள்ளே வரப்போ ஒரு வாஷ் பேஷன் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் பாருங்க. உள்ளே கிச்சன் போகிறோம். கிச்சனில் வந்து ஃபுல் கம்ப்ளீட் வுட் ஒர்க்கு, சிம்னிலாம் இருக்குது பாருங்கள். வீட்டு இப்போதைக்கு காலியாக தான் இருக்குது. ரெடி டு மூவில் தான் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கிளியர் டைட்டில். இது வந்து 9-10 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்குது. யூடிஎஸ் வந்து 455 ஸ்கொயர் ஃபீட்டு. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. கவர்டு கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் உண்டு. இந்த கிச்சன்லேருந்து வெளியில் வரோம். சர்வீஸ் ஏரியா, யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்வீஸ் ஏரியாவில் பார்க்குறோம். சின்னதாக இது கொடுத்துட்டு கிரில் கொடுத்துருக்காங்க. கிரில் எங்கேயாவது வெளியில் பார்க்கலாம். இன்வெர்டர் ப்ரொவிஷன் இருக்குது. கிச்சன்லேயும் ஃபுல்லாக லாஃப்டெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். மேலெல்லாம் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஃப்டிலெல்லாம் கவர்டு இது இருக்குது. வுட் ஒர்க் கம்ப்ளீட் வுட் ஒர்க் பண்ணிக்காங்க. கிச்சன்லேருந்து உள்ளுக்குள்ள போகிறப்போ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து அட்டாச்சு பெட்ரூம். இதுலேயும் மேலே எல்லாம் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அட்டாச் பெட்ரூமில் இது வந்து வெஸ்டர்ன். இந்த பெட்ரூம்லேருந்து லிவிங் ஏரியா வரோம். ஹாலுக்கு வரப்போ ஜோரம் இருக்குது. இந்த
லிவிங் ஏரியாலும் உள்ளே இருக்கோ ஒரு காமன் வாஷ்ரூம் இண்டியன் போட்டிருக்காங்க. நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் டைல்ஸ்லாம் 2x2. இது வந்து க்ரோம்பெட் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். மொத்தம் வந்து 6 ஃப்ளாட்டு தான் இந்த பிளாக்கில் இருக்குது. பிளாக் 1 ஒரு ஃப்ளோருக்கு வந்து 3 ஃப்ளாட் இருக்குது. இதில் இந்த இதில் வந்து சம்ப் 2 சம்ப் இருக்குது. மெட்ரோ வாட்டர் இருக்குது, ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. தாம்பரம் கார்பரேஷன் வீட்டில் வருது இது. இது போர்வெல் நல்லா இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இதில் வந்து மொத்தம் வந்து 2 கிரவுண்ட் இது ஏரியா வந்து 2 கிரவுண்டில் இருக்குது. 9 இயர்ஸ் வருது. ஏ பிளாக்கில் அதாவது பிளாக் 1 வந்து 6 வீடும் பிளாக் 2 வந்து 4 வீடு இருக்குது. மொத்தம் 10 வீடு, 2 கிரவுண்டு, 30 ஃபீட் ரோடு. ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான், பாருங்கள். செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். ஓப்பன் டெரஸ் இல்லையா, அதை பார்க்க வரோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது பாருங்கள், ஓப்பன் டெரஸ் வச்சுட்டு. இது கார்னர் பில்டிங் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஏன்னா ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இப்போ என்ன பார்க்குறீங்க பாருங்கள், எதுக்கு செகண்ட் ஃப்ளோர் வந்தோன்னா பார்த்தீங்களா, ஏர்போர்ட் ஃப்ளைட் போயிட்டுருக்கு. பக்கத்தில் பாருங்கள் சரவணா ஸ்டோர். அப்படியே நடந்து போகிற தூரம் தான், அதுக்கு தான் இங்கே மேலே வந்தேன் நான். சரவணா ஸ்டோர், ஜிஜிஎன் ஸ்கூல் இருக்குது பக்கத்தில், விவேகானந்தா ஸ்கூல், எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நடந்தே போயிடலாம். கொஞ்சம் தள்ளி இது பாலாஜி ஹாஸ்பிட்டல், ரெலா ஹாஸ்பிட்டல்னு தெரியுது. இது வந்து க்ரோம்பெட் ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு. இது கல்ச்சுரல் அகாடமி, எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன், வைஷ்ணவ காலேஜ், எம்ஐடி எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக. இந்த ரோடு கார்னரில் தெரியுது பாருங்கள், அது வந்து பாரதிபுரம் விநாயகர் கோவில். இங்கே வந்து ரேடியல் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. விவேகானந்தா ஸ்கூல், என்எஸ்என் ஸ்கூல், எஸ்சிஎஸ் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி ஸ்கூல் நிறைய இருக்கு. டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லாமே, டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள். தேங்க்யூ. ஷூராக்க வெளியிலேயே கொடுத்துருக்காங்க.
இல்லை நடுவில் கர்டனுக்கு போட்டிருக்காங்க. ஹால் பெருசாக இருக்கிறதுனால கர்டன் போட்டுருக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ.